கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. பத்மத்தின் மீது வீற்றிருக்கும் பெரிய பிராட்டியாருடைய பல பெயரின் பெருமைகளை வாரந்தோறும் அனுபவிச்சின்றிருக்கோம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 11வது திருநாமமான பத்மா அப்படிங்கிறத்துடைய அர்த்தத்தை இன்று பார்க்கலாம். போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் பத்மாலயா அப்படிங்கிறது. பத்மாலயானா தாமரையை தனக்கு இருப்பிடமாக வைத்திருக்கிறவள் அப்படின்னு பார்த்தோம். எம்பெருமானுடைய ஹிருதய தாமரையில நித்தியவாசம் பண்ணுகிறாள் லக்ஷ்மி தேவி. இந்த லக்ஷ்மி தேவிக்கு பல கல்யாண குணங்கள் உண்டு, எண்ணிலடங்க முடியாத கல்யாண குணங்கள் உண்டாம். இந்த குணங்கள் எல்லாம் பாடுகிறார் பரமசிவனார் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல. பல பெயர்களை சொல்லி அந்த குணத்தை குறிக்கக்கூடிய அந்த பெயரை இட்டு லக்ஷ்மி தேவியை கொண்டாடுகிறார். அந்த வரிசையில இன்றைய திருநாமமான பத்மா அப்படின்னு சொல்லி வழிபடுகிறார். பத்மா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குணத்தை குறிக்கும். பத் அப்படிங்கிற சம்ஸ்கிருத தாத்துக்கு அந்த ரூட்க்கு கதி அப்படின்னு அர்த்தம், அதாவது மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். கத்தின்னு எந்த எந்த தாத்துக்கெல்லாம் அர்த்தம் வருதோ அதுக்கெல்லாம் மத்தீனும் அர்த்தம் வரும், அதாவது விஸ்டம் அப்படின்னு அர்த்தம் வரும். எந்த எந்த பதங்கள்லாம் கத்தியர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் மத்தியர்த்தமாகவும் சொல்லப்படும் அப்படின்னு பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதாவது எந்த ஒரு பதம் கதியை மூவ்மெண்டை குறிக்கிறதோ அது மத்தியை விஸ்டமையும் குறிக்கும். அதனால பத் அப்படின்னா இந்த இடத்துல மதி விஸ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பத்மா அப்படின்னா இந்த நல்ல அறிவை மத்தியை உடையவள், எம்பாடிமெண்ட் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த நல்ல அறிவை லக்ஷ்மி தேவி தன்னுடைய அடியார்களுக்கு புகட்டுவாளாம். அது எப்படி தெரியறதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. முன்ன ஒரு காலத்துல சத்தியலோகத்துல ரிஷிகள்லாம் சேர்ந்து வேதம் சொல்லிட்டு இருந்தா, சாமகானம் பண்ணிட்டு இருந்தா, சாம வேதத்தை அற்புதமா அனுபவிச்சுட்டு இருக்கா சொல்லி. அந்த கோஷ்டியில துர்வாச மகரிஷியும் இருந்தாராம். இப்படி ஆனந்தமா சாமகானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல துர்வாச மகரிஷிக்கு ஸ்வரம் தப்பிடுத்தான், ஸ்வரத்தை மாத்தி சொல்லிட்டார். இத கவனிச்சா சரஸ்வதி தேவி, கவனிச்சவள் சட்டுன்னு சிரிச்சுட்டாளாம். ஒரு நிறைஞ்ச சபையில ஒருத்தரை பார்த்து சட்டுன்னு சிரிச்சா அதுக்கு என்ன விளைவுகள் வரும்னு நன்னாவே தெரியும் நம்மளுக்கெல்லாம். அதுவும் சரஸ்வதி தேவி பார்த்து சிரிச்சது யார, மகா கோபமுடைய துர்வாச மகரிஷி. இவள் இப்படி சிரிச்ச உடனேயே துர்வாச மகரிஷி சபிச்சுட்டாராம் சரஸ்வதி தேவி, சாபம் கொடுத்துட்டார். பூலோகத்துல ஒரு பூலோகத்து பெண்மணியா நீ போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இத கேட்ட சரஸ்வதி தேவிக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டாச்சாம். ஒரு மகரிஷியை பார்த்து அபச்சாரப்பட்டுட்டோம், அதுக்கு விளைவா ஒரு சாபத்தை வேற சம்பாதிச்சுட்டோம், இனி என்ன பண்றது அப்படின்னு வருத்தத்தோட உட்கார்ந்திருந்தாளாம் சரஸ்வதி தேவி. அப்போ பிரம்மதேவன் வந்து அவளை தேத்தினார், கவலைப்படாதம்மா இதுவும் நல்லத்துக்கே, பூலோகத்துக்கு போய் உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சாபமானது நீங்கிடும், நீ திருப்பி சத்தியலோகம் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஏத்த மாதிரி சரஸ்வதி தேவி பூலோகத்துல போய் ஒரு பெண்மணியாக பிறந்தா, சோனா நதி கரையில வசிச்சுட்டு இருந்தாளாம். உரிய காலத்துல இளம் பெண்ணா அவ இருக்கும் பொழுது அந்த சோனா நதி கரை பக்கமா ரெண்டு மகரிஷிகள் வந்தார்கள். ஒருத்தர் பேரு ததீச்சி மகரிஷி, இன்னொருத்தர் பேரு பார்கவ மகரிஷி. இவர்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள். ததீச்சி மகரிஷி
பிரம்மதேவனுடைய அம்சமா. இவர் சரஸ்வதி தேவிய பார்த்த உடனே அவளை திருமணம் புரியணும் அப்படின்னு மனம் கொண்டு அவளை கேட்டார். அவளும் ஒத்துக்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டார்கள். உரிய காலத்துல ஒரு புத்திரனும் பிறந்தான். புத்திரன் பிறந்தவுடனே சரஸ்வதி தேவிக்கு சாபம் நீங்கிடுத்து அவள் இப்ப சத்தியலோகம் போகணும். ஆனா இந்த பிறந்த குழந்தைய பார்த்து ஒரு நிமிஷம் யோசிச்சாளாம் சரஸ்வதி தேவி. அந்த சமயம் பார்த்து இந்த ததீச்சி மகர்ஷியினுடைய சகோதரரான பார்கவ மகர்ஷிக்கும் அவருடைய பத்னியான அக்ஷமாலைக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. சரஸ்வதி தன்னுடைய ஓரகத்தியான அக்ஷமாலையை பார்த்து தன்னுடைய குழந்தையை ஒப்படைச்சாளாம். பிறந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல சரஸ்வதி தேவிக்கு. பொறுப்பான ஒருத்தி கிட்டக்க அந்த குழந்தைய கொடுத்துட்டு வரணும்னு நினைச்சி அக்ஷமாலை கிட்டக்க அந்த குழந்தைய ஒப்படைச்சாளாம். ஒப்படைச்சி இந்த குழந்தைய உன்னுடைய குழந்தை மாதிரியே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு சரஸ்வதி தேவி சத்தியலோகம் கிளம்பி போயிட்டா. அக்ஷமாலை அப்படியே ஆகட்டும்னு சரஸ்வதி தேவிக்கு வச்சனம் கொடுத்திருக்கா. அவளுடைய குழந்தையை தன் குழந்தைய போலயே பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு வச்சனம் கொடுத்தாளாம் அக்ஷமாலை. அவ கொடுத்த வச்சனத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவ இருந்தாளாம். எப்பவும் சரஸ்வதியினுடைய குழந்தையே முதல்ல கவனிப்பா. சரஸ்வதியினுடைய குழந்தைக்கு சாரஸ்வதன் பேரு. ஒரு நாள் இந்த சாரஸ்வதன் பாலுக்காக அழுது. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள் அக்ஷமாலை. ஊட்டின்றிருக்கும் பொழுதே அவளுடைய குழந்தை பாலுக்கு அழுது. இப்ப என்ன பண்ணணும்? இந்த குழந்தைய கீழே வச்சுட்டு தன்னுடைய குழந்தைய எடுத்து பால் கொடுக்கலாமா? அப்படி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாளாம் அக்ஷமாலை. ஏன்னா சரஸ்வதி தேவியினுடைய குழந்தைக்கு தன் குழந்தையை போலவே அவள் அன்பு காட்டுவாள் அப்படின்னு அவ வச்சனம் கொடுத்திருக்கா. இந்த குழந்தை இப்ப பால் சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்டுருக்கிற குழந்தைய தள்ளிட்டு இன்னொரு குழந்தைய எடுத்துக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு நினைச்சாளாம் அக்ஷமாலை. அவளுடைய குழந்தான அழுதுண்டே இருக்கு, அழுக ஜாஸ்தியாயிண்டே இருக்கு. இத பார்த்தாள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருமகள் லக்ஷ்மி தேவி. ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு சத்தியவதியா இருக்காள் இந்த அக்ஷமாலை. என்ன ஒரு சின்சியரிட்டி! தான் தன்னுடைய கடமையா எடுத்துக்கொண்ட இந்த குழந்தையினுடைய பராமரிப்பிலிருந்து எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு கஷ்டமான காலத்திலையும் பின்வாங்காம இருக்காளே இவள் அப்படின்னு நினைச்சி அவளுடைய குழந்தையினுடைய அழுகை தாங்க முடியாமல் தானே இறங்கி வந்தாளாம் லக்ஷ்மி தேவி. இப்பேற்பட்ட ஒருத்தியினுடைய குழந்தை இப்படி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியே அவளுடைய குழந்தையை எடுத்து அதுக்கு பால் ஊட்டினாளாம். இப்படி சாக்ஷாத் ஸ்ரீ ஆகிற லக்ஷ்மி தேவிக்கு அந்த குழந்தை புத்திரனாக வத்சனாக ஆனான். அதனால அந்த குழந்தைக்கு ஸ்ரீவத்சன் அப்படிங்கிற பெயர் வந்துதான். இப்படி லக்ஷ்மி தேவியினுடைய பாலை பருகின இந்த ஸ்ரீவத்சன் அப்படிங்கிற குழந்தைதான் பிற்காலத்துல பெரிய மகர்ஷியா வந்தார். ஸ்ரீவத்ச மகர்ஷியா வந்தார். ஸ்ரீவத்ச மகர்ஷியினுடைய பேர்லதான் இன்னைக்கு ஸ்ரீவத்ச கோத்திரம்னு பிரசித்தமா இருக்கு. அந்த ஸ்ரீவத்ச மகர்ஷியினுடைய ஞானமானது எப்படி இருக்குன்னா அத வேதமே கொண்டாடுறது. ஸ்ரீவத்ச மகர்ஷி பரதத்துவ நிர்ணயம் பண்ணாராம். யாரு பரம்பொருள், யாரு அழிஞ்சி ஏற்படக்கூடிய இந்த லீலா விபூதிக்கும் நித்தியமா இருக்கக்கூடிய நித்திய விபூதிக்கும் காரணகர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும் போது அந்த இடத்துல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு ஆணித்தனமா நிர்ணயிச்சாராம். இந்த வரலாற வேதமே சொல்லி கொண்டாடுறது. அப்பேற்பட்ட ஞானவானாம் ஸ்ரீவத்ச மகர்ஷி. அவருக்கு இந்த ஞானமானது எங்கேந்து வந்தது? சாக்ஷாத் ஞானதாயினியான லக்ஷ்மி தேவியினுடைய ஞான பாலை பருகினத்தினால வந்துதான். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எல்லா சேத்தனர்களுக்கும் இப்படி ஞானத்தை ஊட்டுவாளாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார்.
சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் அப்படின்னு தயாசதகத்துல சொல்றார். லக்ஷ்மி தேவி எல்லா சேத்தனர்களுக்கும் தன்னுடைய பாலாகிற ஞானத்தை ஊட்டுவாள், பக்தியுடன் சேவித்தாள் அப்படிங்கிறது தெரியறது. ஏன்னா இவளே பத்ம ஞானம் உடையவள். அதனால இது அற்புதமா அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதீஷிகன் ஒரு நிருப்தி ஸ்லோகத்துல சொல்றார். பத் தாத்தோர் மன் யோகே பத்மம் சித்தம் பவேத் பதம் தச்ச கதி பரமிதி மத்யர்த்தே சர்வஜாம்பா ததச்ச பத்மேயம். இந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபிச்சால் நம்மளுக்கும் நல்லறிவு புறக்கும், நல்ல வழியில மூண்டு எம்பெருமான அடையறதுக்கான அந்த விஸ்டம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மாயை நமஹா.